Good morning students, welcome back to Seba online class. Today let us see inverse of a function. The new heading, inverse of a function. It has one definition, let f from x to y be a bijection. The function g from y to x defined by g of y equal to x if f of x equal to y is called inverse of f and is denoted by f inverse. Listen, our function f, this is our given function, okay, and also it is given it is a bijection. When we said the function is bijection, if it satisfy both 1 to 1 and on to, f satisfy 1 to 1 and on to, then we said f is a bijection, okay. So our function is bijection, it is given. Then there is a function g from y to x. Listen, f is x to y and g is y to x. The sets are in reverse order. That means its domain and it is codomain of f, and domain of f becomes codomain of g, codomain of f becomes domain of g. So there is a function g from y to x defined by g of y equal to x. If f of x equal to y, f of x equal to y irukkum bodhu g of y equal to x nu irukum appdin or function define pannom appadina, and this is the inverse of f appdin solranga, and it is denoted by f inverse, okay. Appo or function inverse vandu or function ah illaya check pandradhukku f vandu bijection ah irundha podum. For that நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் ஒன் டு ஒன் ஆன் டூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஜி இஸ் எ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஆல்சோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு த இன்வெர்ட்டபிள், நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் இன்வெர்ட்டபிள். இன்வெர்ட்டபிள் மீன்ஸ் பைஜெக்ஷன் தான். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி இன்வெர்ட்டபிள் இஃப் தேர் எக்ஸிஸ் எ ஃபங்க்ஷன் ஜி ஃப்ரம் ஒய் டு எக்ஸ். That means the inverse function, such that this is our composite function g circle f equal to ix and f circle g equal to iy. இப்போ இது satisfy ஆச்சு அப்படினா, listen, இது satisfy ஆச்சு அப்படினா f and g both are bijection and they are inverse to each other. Inverse to each other means f is inverse of g and g is inverse of f னு அர்த்தம், ஓகே. இப்போ g வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக f வந்து பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்ணால் போதும். இன்னொன்று, நம்ம காம்போசிட் படித்ததுக்கப்புறம் இதை ப்ரூவ் பண்ணாவே போதும். காம்போசிட், அதாவது g சர்க்கிள் f மீன்ஸ் வாட், த ஃபங்க்ஷன் எஃப் காம்போசிட் வித் ஜின்னு சொல்லுவாங்க, அண்ட் எஃப் சர்க்கிள் ஜி இஸ் த ஃபங்க்ஷன் ஜி காம்போசிட் வித் எஃப், ஓகே. ஜி சர்க்கிள் எஃப் நமக்கு என்ன வரணும், ஐஎக்ஸ்னு வரணும். ஐஎக்ஸ் மீன்ஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ், எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஓகே. அதே மாதிரி ஐஒய் மீன்ஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் ஒய். ஸோ சிம்பிளி வி கெட் எக்ஸ் ஹியர் அண்ட் ஒய் ஹியர். இங்கே வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும், இங்கே ஒய்ன்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா போத் ஆர் பைஜெக்ஷன் ஆஸ் வெல், தே ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதர்னு அர்த்தம், ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எஃப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஹவு டு ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் இட். ஸோ ஃபார் தட் வி ஹாவ் ஃபோர் ஒர்க்கிங் ரூல், ஃபோர் ரூல் இருக்குது. த ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். தட் மீன்ஸ் அவர் கிவன் ஃபங்க்ஷன், நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒய் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும், எக்ஸில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். தட் மீன்ஸ் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு என்ன வருதோ தட் இஸ் டெஃபினெட்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன், ரைட் எஃப் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு த எக்ஸ்பிரஷன் இன் ஒய். த எக்ஸ்பிரஷன் இன் ஒய் இஸ் வாட், செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சிருக்கு இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கோ தட் இஸ் அவர் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் ஏதோ ஒன்று கிடைக்குது உங்களுக்கு வச்சுக்கோங்க, ஒய் ப்ளஸ் ஃபைவ் சம்திங் ஏதோ கிடைக்குதுன்னா நம்ம விச் இஸ் இது வந்து ஈக்குவேட் பண்ணணும். என்னத்துக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபைவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரைட்டிங் ஹியர் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபைவ்னு எழுத போகிறோம்.
This is third one. Fourth one is replace y as x. So இங்க எல்லாமே நமக்கு y ல இருக்கும். So we replace this y with x. That means f inverse of x equal to x plus 5 அப்படினு சேஞ்ச் பண்ண போறோம். That's it. The four rule தான் இருக்கு. First one given function y க்கு ஈக்குவேட் பண்றோம். Second one அது அப்படியே x equal to in terms of y in மாத்த போறோம். இது மட்டும் தான் நமக்கு வேலையே இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸி தான். அப்படியே ஈக்குவல் டு f இன்வர்ஸ் y இன் போட போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல y-க்கு பதிலா x-ஐ சப்ஸ்டிட் பண்ணனா we get the inverse of the function f, அதாவது f inverse நமக்கு கிடைக்கும். ஓகே, நவ் லெட் அஸ் சீ எக்ஸசைஸ் சம் 12th ஒன். அவர் 12th இஸ் இஃப் f ஃப்ரம் r டு r த ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் இஸ் டிஃபைன்ட் பை f ஆஃப் x ஈக்குவல் டு 3x மைனஸ் 5, ப்ரூவ் தட் f இஸ் எ பைஜெக்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ். ஓகே, இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் வி ஆர் ஹேவிங் ஃபோர் ஒர்க்கிங் ரூல். இதை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பைஜெக்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். எஃப் பைஜெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷனை வச்சு, அதாவது த டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்டிபிளை பார்த்த மாதிரி போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வாட் இஸ் கிவன், எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கு இல்லையா, அதை ஒய் இஸ் இக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இதில் இருந்து வி ஹாவ் டு ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம், எக்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அந்த மாதிரி மாற்றி எழுத போகிறோம். ஃபார் தட் இப்போ மைனஸ் ஃபைவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இட் பிகம் ப்ளஸ் ஃபைவ். ஸோ ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ். நவ் ஐ பிரிங் திஸ் த்ரீ டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது டினாமினேட்டரில் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதை அப்படியே மாற்றி எழுதுகிறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ. ஸோ திஸ் இஸ் அவர் ஜி ஆஃப் ஒய், இதுதான் நம்மளுடைய ஜி ஆஃப் ஒய். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸும் நம்ம ரீரைட் பண்ணி எழுதிருக்கிறத ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எப்படி அப்ளை பண்ணணும், திஸ் இஸ் அவர் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் ஒய் இஸ்இன் இட். ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் ஜி சர்க்கிள் எஃப், இஸ் இட் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இஸ் இட். இது ஜி, அதாவது இந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு ஒரு ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். And g of f of x, which is equal to g of, what is f of x, substitute here, 3x minus 5. Now apply the function g on this one, 3x minus 5. 3x minus 5, அது வந்து நம்ம x அப்படின்னு denote பண்ணுறோம். 3x minus 5 அப்படியே x ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், அது அப்படியே g ல அப்ளை பண்ணுறோம். g of y is what, y plus 5 divided by 3. So this is our x. Instead of this, we put 3x minus 5. Okay. So y plus 5, இது தான் நமக்கு இப்போ y மாதிரி, சாரி y-ன்னு எடுத்துக்கோங்க. 3x plus 5-ஐ அப்படியே y இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ. நவ் ஃபைவ் ஃபைவ் கெட்ஸ் கேன்சல்ட், வி கெட் 3x பை த்ரீ அண்ட் இஸ் ஈக்குவல் டு x. திஸ் இஸ் அவர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் x. நெக்ஸ்ட்டு f சர்க்கிள் g ஃபைண்ட் பண்ணுறோம். That is f of g of x, which is equal to f of, first substitute g of, sorry, y, take y here, g in varumbodhu y eduthukonga, and f of g of y equal to what, y plus 5 by 3. Okay, now apply the function f. F of x equal to what, 3x minus 5. Inge x ku badhila nama idha substitute pandrom. Okay, 3 into y plus 5 by 3 minus 5, is it? Instead of x, we use this y plus 5 by 3. இங்கே substitute பண்ணா என்ன வரும், 3 into this minus 5. Now cancelling 3, 3, we get y plus 5 minus 5. Again 5, 5 gets cancelled, we get y. So our g circle f is y. That means the identity function on y we get. Okay. So இது ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு. That is g circle f equal to x and f circle g equal to y. This is our identity function on x and this is our identity function on y. So we get both. இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, we said f and g both are bijection. Is it? ரெண்டுமே bijection நம்ம சொல்லலாம். So we get what? F circle g and g circle f. F circle g is what? IY
and G circle F is what? Ix. From this, okay, from this we get what? F and G are bijection, is it? Both are bijections, but we want F is bijection. இப்போ ரெண்டுமே பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எஃப் இஸ் பைஜெக்ஷன் சொல்லலாம் இல்லையா? ஸோ எஃப் இஸ் பைஜெக்ஷன். வி ப்ரூவ் த ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் ஒன் இஸ் வாட்? ஃபைண்ட் தி இன்வர்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 3x மைனஸ் 5. And write x in terms of y. Already we have done. X is equal to what? Y plus 5 by 3. Y plus 5 by 3. Day step தான் இங்கே போட போகிறோம். ஆல்ரெடி போட்டதால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு, தேர்ட் ஒன் இஸ் வாட்? அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஒய். தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ. நவ் ஃபோர்த் ஒன் இஸ் வாட்? ரீப்ளேஸ் ஒய் ஆஸ் எக்ஸ். ஸோ சப்ஸ்டியூட்டிங் x in the place of y we get f inverse of x equal to x plus 5 by 3. Now this is our inverse of f. Okay, where is f? Our f is this. Okay, inverse of this function is x plus 5 divided by 3. Understood? Next, let us see 17th one. So 17th one is the function for exchanging American dollars for Singapore dollar on a given day is f of x equal to 1.23x, where x is the number of American dollars. Okay, next day, in same day, the function for exchanging Singapore dollar to Indian rupee is g of y, that is 50.50y, where y represent the number of Singapore dollars. Next, they are asking, write the American dollar in terms of Indian rupee. Okay, இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷன் படிக்கும்போதே படிச்சிருக்கோம். சப்போஸ் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அண்ட் ஜி ஃப்ரம் ஒய் டு இசட். ஓகே, f ஃப்ரம் x டு y அண்ட் g ஃப்ரம் y டு z இருக்குது அப்படின்னா, ஃப்ரம் x டு z, x டு z எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? g சர்க்கிள் f. அவர் g சர்க்கிள் f இஸ் வாட்? x டு z. ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய காம்போசிட் ஃபங்க்ஷன் g சர்க்கிள் f. இதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். க்வெஸ்சன் தான் பிக்காக இருக்கும், ஆன்சர் ஒன்லி டூ லைன்ஸ். ஃபஸ்ட்டு ரைட் த கிவன் ஃபங்க்ஷன்ஸ். அப்படியே பார்த்து எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் 1.23 இன்டு எக்ஸ். திஸ் இஸ் வாட்? வேர் எக்ஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் திஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு, இன் திஸ் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு, வேர் ஒய் ரெப்ரசன்ட் தி நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர். ஸோ ஃபார் திஸ் வி ட்ரா த ஆரோ டயக்ராம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, அமெரிக்கன் டாலர் டு சிங்கப்பூர் டாலர். திஸ் இஸ் அமெரிக்கன் டாலர் ஏன்னு எடுத்துக்கிறோம், சிங்கப்பூர் டாலர் எஸ். ஏ டு எஸ்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜி ஆஃப் ஒய் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிங்கப்பூர் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. அதுக்கு ஜி ஆஃப் ஒய்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன வேணும்? அமெரிக்கன் டு இந்தியன் ருப்பி, அமெரிக்கன் டாலர் டு இந்தியன் ருப்பி. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் த சேம் ப்ராசஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஜி சர்க்கிள் எஃப் போட்டால் போதும். ஓகே, டு கன்வெர்ட் அமெரிக்கன் டாலர்ஸ் டு இந்தியன் ருப்பி, வி ஹாவ் டு ஃபைண்ட் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட்? இஸ் ஈக்குவல் டு, இந்த சர்க்கிளுக்கு பதிலாக நம்ம ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் சர்க்கிள் வி புட் ப்ராக்கெட் அண்ட் தென் சப்ஸ்டியூட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட்? 1.23x. சப்ஸ்டியூட் ஹியர் அண்ட் அப்ளை ஜி ஃபங்க்ஷன் ஆன் திஸ் 1.23x. இதில் ஜியை வந்து அப்ளை பண்ணுறோம். ஜி இஸ் வாட்? ஜி ஆஃப் ஒய் இஸ் 50.50y. ஓகே, ஸோ 50.50 இன்ட்டு திஸ், திஸ் இஸ் அவர் ஒய், இஸ் இட்? அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மல்டிப்ளை தீஸ் டூ நம்பர், வி கெட் 62.115 இன்ட்டு எக்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் வாட்? த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் ரேட் ஆஃப் தி அமெரிக்கன் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. ஸோ வி கெட் வாட்? 62.115x. தட்
நெக்ஸ்ட் லெட்டர் சி 20th சம் த லாஸ்ட் சம் இன் திஸ் எக்ஸசைஸ் 1.3 எ சிம்பிள் சைஃபர் டேக்ஸ் எ நம்பர் அண்ட் கோடி கோட்ஸ் இட் யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் அதாவது சைஃபர்னால் சைஃபர் பிரான்ச்சில் என்ன பண்ணுவாங்க ஒரு கோட் நம்பர் யூஸ் பண்ணி பேசிப்பாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இல்லையா ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x-4 இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்க ஃபைன் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் டிட்டர்மைன் த இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் இருக்கும் பட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபார் தட் நம்ம அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் 12th சம்மில் என்ன போட்டோமோ அதேமாதிரி போட போகிறோம் 12th காம்போசிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஐஎக்ஸ் ஐஒய் கொண்டு வந்தோம் இல்லையா அப்படி கொண்டு வந்தால் என்ன மீனிங் எஃப் அண்ட் ஜிஆர் பைஜெக்ஷன் தட் மீன்ஸ் 1:1 அண்ட் ஆன் 2 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது எஃப் அண்ட் ஜி ரெண்டு ஃபங்க்ஷனும் ஸோ அதை சொல்லிட்டா ஜி இஸ் கிளியர்லி ஃபங்க்ஷன் இஸ் இட் ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அண்ட் வெரிஃபை த சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அபவுட் த லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதாவது நம்ம எஃப்எக்ஸும் அதனுடைய இன்வர்ஸும் இந்த லைனை வச்சு சிமெட்ரிக்கலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்க சிமெட்ரிக் லைன் ட்ரா பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க இது வந்து சிமெட்ரிக்கல் லைன் மீன்ஸ் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து சேம் ஏரியா இருக்கலாம் ஏதாவது சேம் லென்த் இருக்கலாம் ஓகே பார்க்குறதுக்கு சேமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் ஜஸ்ட் ஈக்குவல் ஹாஃபாக நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக் லைன் சொல்லுவோம் அந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்குதா இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம் ஓகே நவ் லெட்டஸ் அஸ்யூம் ஃபஸ்ட்டு ரைட் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x-4 ஃபஸ்ட்டு ரைட் திஸ் நவ் லெட்டஸ் அஸ்யூம் திஸ் ஈக்குவல் டு ஒய் அதாவது நம்ம இந்த இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது அதில் ஒரு 2 ஸ்டெப் போட்டிருக்கோம் நம்ம இருக்கா அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x-4 ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹவ் டு ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஃபார் தட் ஐ பிரிங் திஸ் -4 டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வி கெட் ஒய் +4 ஈக்குவல் டு 3x and it gives y+4/3 equal to x so our x is what y+4/3 and then we assume this x as g of y y+4/3 this is our g of y and this is our f(x) so rendu function vachi nama composite panna porom composite with x and composite with composite of the function f with g பண்ண போகிறோம் and g with f பண்ண போகிறோம் composite of f with g is g circle f of x இங்கே f இருந்ததுன்னா x எடுத்துக்கோங்க செகண்டாக g இருக்கும்போது y யூஸ் பண்ண போகிறோம் இஸ் ஈக்குவல் டு g of f of x இஸ் ஈக்குவல் டு வாட் g of வாட் இஸ் f of x சப்ஸ்டியூட் 3x-4 And what is our g of y? G of y is y+4/3. Instead of y, we use 3x-4, which is equal to 3x-4+4. So y, instead we use 3x-4, pro +4/3. Striking these two and we get 3x/3 becomes x. Okay, this is our... what g circle f of x so we rewrite this as ix okay next we have to find f circle g of what y use panikonga ena g ku nama y da eduthirukom so y use panikrom which is equal to f of g of y and which is equal to g of y equal to what y+4/3 we using here y+4/3 Now apply f on this. F function inga nama apply panna porom. F function is what? 3x-4. So instead x, 3x-4 irukku liya. So here x ku bila enna irukku? y+4/3 irukku. Nama inga substitute pannikom. So 3 into instead of x we use this. y+4/3. Then what? Next one is -4. Okay now striking 3. We get what? y+4-4. Is it? y+4-4. Again, strike 4. We get y only.
So we write this as IY. That is identity function on Y. So on the left hand side is what? F circle G of Y. Okay. From these two, listen. From these two, we get what? From 1 and 2, we get F and G are bijections. Bijections means 1-1 and onto. So clearly, its inverse is a function. I'll check pannale. Clearly, G is our inverse function. Okay, and F and G are inverse to each other. ரெண்டு கண்டிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுலேருந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஜி இஸ் எ ஃபங்க்ஷன், இஸ் இட் தேர் ஃபோர் அண்ட் இட் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், டிட்டர்மன் இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன், தேர் ஃபோர் த இன்வர்ஸ் சாரி இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் ஜி அண்ட் திஸ் இஸ் வாட் ஜி இஸ் a function. கிளியராக கிடச்சிருக்கு. ஏன்னா எஃப் ஜி 1-1 இருக்குது, ஆன் 2 இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன்றது கிளியராக தெரியுது. ஸோ அவர் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் ஜி அண்ட் திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது எஃப் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃப் இன்வர்ஸ் சேம், அங்கே என்ன பண்ணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் வார் ஃபஸ்ட்டு அஸ்யூம் த கிவன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஒய். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், write x in terms of y and then equating this to f inverse y, so to find inverse. Okay, inverse of f every find out pandrom. First step is, first y is equal to our f of x. What is f of x? 3x minus 4 and x equal to already நம்ம find out பண்ணி வச்சிட்டோம். So இது அப்படியே copy பண்ணிங்கனா போதும். x is equal to y plus 4/3 and equating this as f inverse y. This is our third step. Okay, our last step is what? Replace y by x. We get f inverse of x equal to x plus 4/3. This is our inverse function. Okay, now let us draw the graph for f of x and f inverse of x. Okay, f of x equal to 3x minus 4. Just put two value for x, that is enough. Na moonu value kuduthirken adha f of x ku vandu kadachirukku. Idu appadiye plot panna porom. 0, minus 4, this is here, and 1, minus 1, this here, and 2, 2. Appadi extend panirunga indha line. அதில் f of x equal to 3x minus 4 அப்படின்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு f inverse x equal to g of y. அவர் g of y தான் f inverse x is it. ஸோ f inverse x is what? x plus 4/3. அதுக்கு வேல்யூ ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். அவர் டூ வேல்யூஸ் ஆர் 2, 2 அண்ட் 5, 3. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அவர் f இன்வர்ஸ் ஆஃப் x. நெக்ஸ்ட்டு ட்ரா y இஸ் ஈக்குவல் டு x. y இஸ் ஈக்குவல் டு x இஸ் 1, 2, 2, 3, 3, சேமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீ எழுதலாம் தேவையில்ல, அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா போதும். அந்த 0, 0 வழியாக பாஸ் பண்ணும். திஸ் இஸ் ஆல்சோ பாசிங் த்ரூ 2, 2. 1, 2, 3, 3 அண்ட் ஸோ ஆன். ஸோ இதனுடைய பாயிண்ட்லாம் வந்து சேமாக வரும். ஸோ அவர் லைன் ஒய் இஸ் இக்கல் எக்ஸ் இஸ் திஸ். இட்ஸ் ஆப்வியஸ்லி கிளியர் தட் தீஸ் டூ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நம்ம பார்க்கும்போது நல்லா கிளியராகவே தெரியுது பாருங்க. இதுவும் இது சேம் வேல்யூவா, சேம் ஏரியா மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து ப்ரூஃபு நீ போட வேணாம், அப்படியே எழுதுனீங்கன்னா போதும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் திஸ் இஸ் தி சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட்? Do the homework students, send by 5 p.m. without fail. Thank you students.